முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்கள் இவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று ராகுல்கிட்ட பேசி, ராகுல் கூப்பிட்டு நீங்கள் ஈரோடு கிழக்கில் வேட்பாளர் நில்லுங்க, முதல்வருடைய முழுமையாக உடனே களத்தில் இறங்கிகள் திமுகவை சேர்ந்த இந்நாள் அமைச்சர்கள் தான். அப்போது முத்துசாமி, நேரு, செந்தில் பாலாஜி, இது போன்ற நீங்கள் கள நிலவரத்தை நீங்கள் எப்படியாவது ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றக்கூடிய 10 அமைச்சர்கள் களத்தில் இறக்கப்பட்டார்கள். வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. ஆனால் எடப்பாடியே இதில் நீங்கள் மண்டக்கவும் வைக்கணும், தோற்கடிக்க வேண்டும். 3 விதமான அச்சுறுத்தல் இருந்தது. ஒன்று, ஓபிஎஸ் மூலம் ஒரு பெரிய அச்சுறுத்தல். அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருந்தார்னா அவர் 3-4000 ஓட்டு பிரித்து போயிருப்பான். குக்கர், நீங்கள் டிடிக்கு தினகர் நிறுத்தியிருந்தார்னா அவர் குக்கர் நிறுத்தி டிடிக்கு அவர் ஒரு 2000-3000 ஓட்டு, போனவர் 4000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ அவர் 4000 ஓட்டு பிரிச்சுட்டு போயிருப்பார். சசிகலா ஏதோ ஒரு லாபியை பண்ணி அந்தமா இதில் நடுவில் ஒரு 3000-4000 ஆக மொத்தம் இப்போ அதிமுக ரெட்டையில் இல்லைன்னா இன்னும் பலவீனப்பட்டிருக்கும். அப்போ இந்த வியூகங்களை எல்லாம் உடைச்சி ஓபிஎஸ் திமுகவை பொறுத்தவரை ஒரு வாக்காளருக்கு 1 பவுன் அடிப்படையில், இவங்க 1/2 பவுனாக கொடுக்கணுமா இல்லையா? அப்போ பரிசு பொருள்களை அள்ளி கொடுத்தாங்க. நீங்கள் தேர்தல் வாக்குப்பதிவு அன்று 6 மணிக்கு முடிய வேண்டிய வாக்குப்பதிவு நீங்கள் அது அவர்களை டோக்கன் கொடுத்து நிறுத்தி 9 மணி வரை வாக்குப்பெட்டியில் வாக்கு போட வைத்தார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்களை எழுதித்தார்கள். நீங்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த நீங்கள் ஈரோடு கிழக்கில் கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கூலிக்கு போனீங்கன்னா 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும், 1000 ரூபா தர்றேன், சாப்பாடு உண்டு, சகல வசதிகளும் உண்டு, இங்கேயே இருக்குன்னு 20,000 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டு தான் இருந்தது. அதிமுகவையும் அது நடவடிக்கை எடுக்கலை, திமுக மீதும் நடவடிக்கை எடுக்கலைன்னா தேர்தல் ஆணையமே கலங்கப்பட்டு 2 பேரும் பலநாயகத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒத்துழைத்தது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்தல் ஆணையம் ஒத்துழைத்தது. இப்படி தான் நீங்கள் அப்போ எப்பவுமே எதிர்கட்சி வந்து தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் இங்கே ஜனநாயகம் காக்கப்படவில்லை, ஜனநாயகம் மயிரிழையில் உயிர் தப்பிச்சு, ஜனநாயகம் எங்கே இருக்குன்னு தேட வேண்டியது இருக்குது, ஆளுங்கட்சி தான் ஜனநாயகத்தை கையில் எடுத்துக்கிச்சு, பல குற்ற. ஆனால் எடப்பாடியும் வந்து தேர்தல் ஆணையத்தை பாராட்டுறார். அப்போ பாராட்டுற என்ன, இவர்கள் நீங்கள் திமுக காரனுக்கு திமுக பணம் கொடுப்பான், அதிமுக காரனுக்கு அதிமுக பணம் கொடுப்பான். இதை தேர்தல் ஆணையம் அப்சர்வர் அதிகாரி காவல்துறை இடைத்தேர்தலில் அண்ணாமலையை வேணான்னு சொல்லிட்டாரு. அது பொது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலாக வரும்போது பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அமித்ஷா மாதிரியான ஆட்கள் வருவாங்க, மோடி அவர்கள் வருவாருங்க. அப்போம்போது அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா, நீங்கள் வேண்டாம், அவங்களோட கொடி வேண்டாம், நீங்கள் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது இல்லையா. அவரை விட பெரிய தலைவர்கள் இல்லையா இவங்கெல்லாம், அப்போ ஒரு அவங்க கூட சேர்ந்து தானே பயணிக்கிற மாதிரி இருக்கும். கூட்டணியே வேண்டாமா? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனாலும் எடப்பாடி வந்து பிஜேபியை எதிர்ப்பாரா? ஏன்னா இப்போ ஒருவேளை எடப்பாடி பிஜேபியை எதிர்த்தார்னா இப்போ இபிஎஸ்ஐ அவர்களை, எடப்பாடி அவர்களை நகர்த்தி விட்டு ஓபிஎஸ் அந்த இடத்திற்கு கொண்டு வர மாட்டாங்களா பிஜேபி? இல்லை, அது அது அதில் முதலே சொல்லிட்டேன். அதாவது திமுகவுடைய தலைவர் அல்ல மோடி. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே ஆளுங்கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு. இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அதிரி புதிரியான வெற்றின்னு சொல்லலாமா சார்? இல்லை, இந்த வெற்றி தேர்தல் தேதி அறிவித்த உடன், வேட்பாளர் அறிவித்த உடன் எதிர்பார்த்த வெற்றி தான். எப்படின்னா, இந்த வெற்றி பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது அந்த வேட்பாளர் இளங்கோவன், இந்த வெற்றியை நான் தமிழக முதல்வருக்கு, இந்த வெற்றியை நான் அவருக்கு வெற்றி பரிசாக கொடுக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அவர் ஒருவர் தான் இதை உரிமை கோர முடியும்னு சொல்கிறார். இதில் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால், நீங்கள் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்
நீங்கள் ஈவேரா திருமகன் இறந்த பிறகு அவருடைய மனைவியை வேட்பாளராக அறிவிப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அந்த அம்மா எனக்கு அரசியல் வேண்டாம் விட்டுருங்கன்ட்டாங்க. அதன் பிறகு நீங்கள் வேட்பாளருடைய தம்பி, அதாவது இளங்கனுடைய இன்னொரு மகனை அறிவிப்பதற்காக ஒரு முயற்சி நடந்தது, அதுவும் அவர் எனக்கு அரசியல் வேண்டான்ட்டார். இதன் பிறகு இப்பொழுது வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளங்கோவன் எனக்கு அரசியல் வேண்டான்ட்டார். எனக்கு இந்த தொகுதி வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா 39 வருஷங்களுக்கு முன்பே சத்தியமங்கலத்தில் எம்எல்ஏவாக இருந்தேன், அதோடு போதும். எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கு தான் விருப்பமே தவிர மீண்டும் என்னை சட்டமன்ற உறுப்பினராக குறுக்கிக் கொள்வதற்கு விருப்பம் இல்லைன்றார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன பண்ணுறாரு, அவரை வேட்பாளராக வெற்றி பெற வைத்து சட்டசபையில் தனக்கு உதவியாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் ஒரு மூத்த காங்கிரஸ் உறுப்பினர், காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், இப்படி பல பதவிகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெரியாருடைய பேரன், நீங்கள் சொல்லின் செல்வ சம்பத்து, தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்தவர்களுடைய மகன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த 50 தலைவர்களில் ஒருவர் இவருடைய மகன், இப்படி பல அடையாளம் இருக்குது. யாருக்கு, நீங்கள் இளங்கோவனுக்கு. அதனால் இவர் தான் வேட்பாளர். நீங்கள் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்கள் இவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று ராகுல்கிட்ட பேசி, ராகுல் கூப்பிட்டு நீங்கள் ஈரோடு கிழக்கில் வேட்பாளராக நில்லுங்க, முதல்வருடைய விருப்பம், இப்படி பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு தான் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அறிவிக்கப்பட்ட உடனேமே நீங்கள் அவர் சார்ந்த கட்சி வந்து எங்கே ஈரோடு கிழக்கு தொகுதியில் தெரு தெருவாக வீதி வீதியால் யாரும் போகவே இல்லை. பா சிதம்பரம் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை. அழகிரி மாநில தலைவர் பெருசாக காமிக்கலை. அப்போது வேண்டா வெறுப்பாக வந்து கலந்துக்கிட்டாங்களே தவிர முழுமையாக உடனே களத்தில் இறங்கிய திமுகவை சேர்ந்த இந்நாள் அமைச்சர்கள் தான். அப்போது முத்துசாமி, நேரு, செந்தில் பாலாஜி, இது போன்ற நீங்கள் களத்தை, கள நிலவரத்தை நீங்கள் எப்படியாவது ஜனநாயகத்தை படநாயகமாக மாற்றக்கூடிய 10 அமைச்சர்கள் களத்தில் இறக்கப்பட்டார்கள். மா சுப்பிரமணியம், ஏவா வேலு, இப்படி பல பேர் இறங்கிய பிறகு தான் இந்த களம் என்பது நீங்கள் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. ஆனால் எடப்பாடியே இதில் நீங்கள் மண்டக்கவ வைக்கணும், தோற்கடிக்க வேண்டும். இல்லை, இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் அப்படின்றது தான், ஜெயிக்கும் அப்படின்றது தான் உறுதியான விஷயமாக இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் வந்து 2nd இடத்த பிடிச்சிட்டார். அதுக்கு டெபாசிட்டும் வாங்கிட்டார். இப்போ இதற்கு காரணம் வந்து இரட்டை இலையா அல்லது எடப்பாடியா? இல்லை, இரட்டை இலை தான். இரட்டை இலை கிடைக்கலனா அவர் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாது. அதாவது அவருக்கு 3 விதமான அச்சுறுத்தல் இருந்தது. ஒன்று ஓபிஎஸ் மூலம் ஒரு பெரிய அச்சுறுத்தல், அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருந்தார்னா அவர் 3-4000 ஓட்டு பிரிச்சுட்டு போயிருப்பான். குக்கர், நீங்கள் டிடிக்கு தினகர் நிறுத்தியிருந்தார்னா அவர் குக்கர் நிறுத்தி டிடிக்கு அவர் ஒரு 2000-3000 ஓட்டு, போனவர் 4000 ஓட்டு வாங்கியிருக்கார், அப்போ அவர் 4000 ஓட்டு பிரிச்சுட்டு போயிருப்பார். சசிகலா ஏதோ ஒரு லாபியை பண்ணி அந்த அம்மா இதில் நடுவில் ஒரு 3000-4000 ஆக மொத்தம் அதிமுக இரட்டையில் இல்லைன்னா இன்னும் பலவீனப்பட்டிருக்கும். அப்போது இந்த வியூகங்களை எல்லாம் உடைச்சி ஓபிசி அரசியலில் இல்லை, இந்த ஈரோடு கிழக்கில் இல்லை, குக்கர் இல்லை, டிடிவி இல்லை, சசிகலா அரசியல் பண்ண முடியல. ஆக இப்போ அவருக்கும் திமுகவுக்கும் தான் நேரடியான போட்டி. இந்த போட்டியில் அவர் டெபாசிட்டை தக்க வைத்திருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் 50% இரட்டையில், 50% எடப்பாடி. எடப்பாடி என்ன பண்ணாருன்னா, நீங்கள் அந்த தொகுதியில் போய் உட்காந்துட்டு 234 பூத்துக்கும் 234 காவல்துறை முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் போட்டார். இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தான் இந்த அந்த வட்ட செயலாளர்களை, பகுதி செயலாளர்களை, அதிமுகவுடைய பூத்து கமிட்டி ஏஜெண்ட்டுகளை மானிட்டர் பண்ணாங்க. சுற்றி சுற்றி நீங்கள் பழைய ஐஜி இன்ட்டு சத்தியமூர்த்தி அவர் ஓய்வு பெற்றுட்டார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவரால் தேடி பொறுக்கி எடுக்கப்பட்ட தேர்தல் பணியாற்றிய நீங்கள் அதிகாரிகளாக 234 பூத்துக்கும் 234 இன்ஸ்பெக்டர், நீங்கள் ஏசி, எஸ்ஐ, ஏட்டையா, இப்படி பழந்தின்னு கொட்டை போட்ட காவல்துறை அதிகாரிகளை 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆளை போட்டார்.
அப்போது அண்ணா திமுக என்ன அரசியல் பண்ணோம், திமுக என்ன அரசியல் பண்ணோம், நாம் தமிழர் என்ன பண்ணோம், வாக்கு வங்கி யார், சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் எவ்வளவு, கிறித்தூர்கள் எவ்வளோ எவ்வளவு, வட இந்தியர்கள் எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, இப்படி அத்தனை சர்வேயும் அந்த 234 பேர் எடுத்தாங்க. எடுத்த பின்னாடி ஒரு நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் திமுகவை பொறுத்தவரை ஒரு வாக்காளருக்கு 1 பவுன் அடிப்படையில், இவங்க 1/2 பவுனாக கொடுக்கணுமா இல்லையா, அப்போ பரிசு பொருள்களை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. நீங்கள் தேர்தல் வாக்குப்பதிவு அன்று 6 மணிக்கு முடிய வேண்டிய வாக்குப்பதிவு நீங்கள் அது அவர்களை டோக்கன் கொடுத்து நிறுத்தி 9 மணி வரை வாக்குப்பெட்டியில் வாக்கு போட வைத்தார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருந்தது? அப்போ அது மக்களின் ஜனநாயக கடமையாக பண்ணலையா? ஜனநாயகம் இல்லை, இப்போ பணநாயக கடமை தான். நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த நீங்கள் ஈரோடு கிழக்கில் கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கூலிக்கு போனீங்கன்னா 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும், 1000 ரூபா தர்றேன், சாப்பாடு உண்டு, இப்போ சகல வசதிகளும் உண்டு, இங்கேயே இருக்குன்னு 20,000 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டு தான் இருந்தது. அதிமுகவையும் அது நடவடிக்கை எடுக்கலை, திமுக மீதும் நடவடிக்கை எடுக்கலைன்னா தேர்தல் ஆணையமே கலங்கப்பட்டு நின்றுதாங்க. எங்கே நீங்கள் ஈரோடு கிழக்கில் சத்யபிரதா சாஹூ அவர்களை நீங்கள் கரைபடைந்து விட்டார் என்று நேரடியாக குற்றம் சாட்டக்கூடிய நிகழ்ச்சி அங்கே நடந்தது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதிமுகவும் தேர்தல் ஆணையம் சிறப்பாக பணியாற்றியது, திமுக தரப்புலையும் தேர்தல் ஆணையம் சிறப்பாக. அப்போ ரெண்டுமே யாருமே குற்றம் சொல்லினா, ரெண்டு பேரும் பணநாயகத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒத்துழைத்தது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்தல் ஆணையம் ஒத்துழைத்தது. இப்படி இப்படி தான் நீங்கள் அப்போ எப்பவுமே எதிர்கட்சி வந்து தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் இங்கே ஜனநாயகம் காக்கப்படவில்லை, ஜனநாயகம் மயிரிழையில் உயிர் தப்பிச்சு, ஜனநாயகம் எங்கே இருக்குன்னு தேட வேண்டியது இருக்குது, ஆளுங்கட்சி தான் ஜனநாயகத்தை கையில் எடுத்துக்கிச்சு, பல குற்ற. ஆனால் எடப்பாடியும் வந்து தேர்தல் ஆணையத்தை பாராட்டுறார். அப்போ பாராட்டு என்ன, இவர்கள் நீங்கள் திமுகக்காரனுக்கு திமுக பணம் கொடுப்பான், அதிமுகக்காரனுக்கு அதிமுக பணம் கொடுப்பான், இதை தேர்தல் ஆணையம் அப்சர்வர் அதிகாரி காவல்துறையோடு பார்த்து கொண்டிருந்தது. தேர்தலுக்கு முன்பு எக்ஸிட் போல் எடுக்கக்கூடிய லைலோ கல்லூரி பேராசிரியர் ராஜநாயகம் நீங்கள் அந்த தொகுதி கூட சுற்றுகிற பொழுது அப்போ வந்து தேர்தல் அதிகாரிகள் சொல்கிற, ஐயா பணம் கொடுத்துட்ருக்காங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது குற்றம், நீங்கள் போய் நடவடிக்கை எடுங்கன்னா காவல்துறை அதிகாரிகளும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லைன்னு அவர் பதிவு பண்ணுறார், யார், ராஜநாயகம். அப்போது தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரிடமும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் விலை போய்விட்டதோ என்கின்ற சந்தேகம் இந்த ஈரோடு ஈரோட்டில் வந்து புதுசாக ஒரு தத்துவம். திருமங்கலம் ஃபார்முலா 1, ஆர்கே நகர் ஃபார்முலா 1, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா 1 ஆக திராவிட இயக்கங்கள் ஜனநாயகத்தை சிதைப்பதில் 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு ஜனநாயகத்தை சிதைத்து அதன் மூலம் கிடைத்த வெற்றி தான் நீங்கள் ஈவி கேஸ் இளங்கோவனுடைய வெற்றி. அதிமுக டெபாசிட் வாங்கியதும் நீங்கள் இரண்டுமே இவர் அவரை குறை சொல்ல அவர் இவரை குறை சொல்ல நீங்கள் பல குற்றச்சாட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. திமுக ஆளுகிற 2 வருடங்களில் பல குற்றச்சாட்டை அதிமுக சொல்லவே இல்லை. திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பல ஊழல் வழக்குகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவே இல்லை, பல வழக்குகள் விசாரித்த நிலுவிலே இருக்கு. அப்போது 2 பேருக்குமான ஒரு கள்ளக்கூட்டு கள்ள உறவு இருக்குது. மக்களுடைய காசை நீங்கள் சுரண்டி கொள்ளையடித்து மக்களுக்கே திருப்பி கொடுத்து ஜனநாயக கடமை ஆற்றுவதாக மக்களை நம்ப வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தம் தான் ஈரோடு கிழக்கில் நடந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, 21 மாத ஆட்சிக்கு தான் எடை போட்டு மக்கள் இந்த வெற்றியை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க, அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதே மாதிரியான வெற்றியை மக்கள் தருவாங்க அப்படின்றது. அது சாத்தியப்படுமா? இடைத்தேர்தலுக்கும் அது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்குமான அந்த வித்தியாசம் இருக்குது. இந்த வெற்றியே மாதிரியே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை தருவாங்களா மக்கள் அவர் சொல்கிறாங்க? இப்போது முழுக்க முழுக்க திமுக அரசு மீது கடுமையான மக்கள் வந்து பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் ஒரு 75% நடைமுறைப்படுத்தவே இல்லை. உதாரணத்துக்கு நீட்டுக்காக இப்போ போய் ஸ்டாலின் போய் பார்த்து
அவருடைய பையன் உதயநிதி போய் இப்போ பிரதமர் பார்த்துட்ருக்காரு. நீட்டு தேர்வு நீங்கள் அதை தான் இப்போ நீங்கள் பிரதானமாக சொல்கிறாங்க. ஆனால் ஏறக்குறைய மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக நீட்டுக்கு விளக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் துணை முதல்வருக்காக தான் போனாருன்னு சொன்னீங்க போன பேட்டியில். துணை முதல்வருக்காக இல்லை, அவர் நீட்டு தேர்வுக்காக தான் போய் அங்கே பேசல. துணை முதல்வருக்கு மோடி ஒன்றும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மோடி வந்து திமுக கட்சியினுடைய தலைவர் இல்லை, திமுகவுடைய கட்சி தலைவர் அவங்க அப்பா ஸ்டாலின் தான். இல்லை அதற்கான அந்த இல்லை அப்போ பையன் அதாவது டெல்லி அறிமுகம், டெல்லிக்கு டெல்லியில் பிரதமரோட உள்துறை அமைச்சரோட டெல்லி அரசியல் பழகிறார். அது அதுக்கு தான் போனாரே தவிர, ஆனால் அவர் நீட்டுக்காக போயிருக்கதான் சொல்கிறாரு. ஆனால் நீட்டுக்கு வந்து சாத்தியமே இல்லை. மத்திய அரசாங்கம் தனியாக தமிழ்நாட்டுக்கு விளக்கு அடிக்க முடியாது, சட்டத்தில் இடமே இல்லை. அப்போ இதே போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ பெரிய பிரச்சனை வந்து வாழ்வாதார பிரச்சனை. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரவே இல்லைன்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் டெல்லியிலேருந்து வரவில்லை. அதை விட இப்போது பிரதான பிரச்சனை, அரசியல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, பிஜேபி அரசாங்கத்தின் மீது இப்போ சிறுபான்மை மக்கள் சொல்லுகிற புது சிவில் கோடு வந்து உடனடியாகவே மற்ற மாநிலங்களும் தூக்கி ஓரமாக போட்டான். ஆனால் திமுக அதுக்கு ஒரு குழுவை போட்டு விசாரிச்சிட்ருக்குது. அப்போது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, குஜராத் ஆவணப்படம் அது தமிழ்நாட்டில் காண்பிக்கப்படவே இல்லை. இரண்டாவது மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிறைவாசிகள் விடுவிக்கப்படவே இல்லை. இப்படி சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது திமுக அரசாங்கத்து மேலே. 3% வாக்கு வங்கி தான், சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி தான் அதிமுக திமுக இரண்டு பேருக்குமே உள்ள வித்தியாசம். இந்த 3% வித்தியாசம்தான் திமுக இப்போ ஆட்சியிலே அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த 3% மக்களை நீங்கள் வெறுப்பில் வைத்திருக்கிற பொழுது எப்படி வர இருக்கிற நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ஒரு 8% 10% வாக்கு என்பது வித்தியாசத்தெல்லாம் அதிமுக இரண்டுமே வெற்றி தோல்வி இது தீர்மானிக்கப்படும். அப்போது சிறுபான்மை மக்கள் திமுக மீது அதிருப்தியாக இருந்தால் எப்படி திமுக வெற்றி பெறும்? அப்போது இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு முழுக்க இதே போல் 300 கோடி போட்டு இலச்சி வேலை செய்ய முடியாது. அதே சிறுபான்மையினர் ஓட்டு போட்டு தானே இப்போ ஈரோடு தேர்தலில் ஜெயிக்கிறாங்க திமுக? இல்லை, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் பொது தேர்தல் வருகிற பொழுது, நாடாளுமன்ற பொது தேர்தல் வருகிற பொழுது இதே போன்று சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் கிறித்துவர்களும் வாக்களிப்பார்களா என்பது ஒரு பெரிய சந்தேகம்தான். கூட்டணி இவங்க மாறுறதுக்கான சமிக்கைகள் எதுவும் தெரிகிற மாதிரி இல்லையா? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற சிறுபான்மையினர் ஓட்டுகள் விழாததுக்கு காரணம் பாஜக தான் அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணியில் தான் இருக்குது. அப்போன்னும்போது அந்த ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லையா? இல்லை, இப்போது எடப்பாடியை பொறுத்தவரை பிஜேபியிலிருந்து விலகி பொது தேர்தலை சந்தித்தால் திமுகவுடைய நிலைமை நீங்கள் பழைய மாதிரி இருக்காது. நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அவர் பிஜேபியோடு தொடர்ந்து பயணம் செய்தால் ஒரு பெருவாரியான வெற்றியோ அரசியல் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இதுதான் ஈரோடு தேர்தலில் அவர் அண்ணாமலை வரவே வேண்டான்ட்டார். பிஜேபி கொடி வேண்டாம் ஓட்டு கட்டு போகும்போது. இடைத்தேர்தலில் அண்ணாமலையை வேணான்னு சொல்லிட்டாரு, ஓகே. அது பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக வரும்போது பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அமித்ஷா மாதிரியான ஆட்கள் வருவாங்க, மோடி அவர்கள் வருவாருங்க. அப்போம்போது அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா, நீங்கள் வேண்டாம், அவங்களோட கொடி வேண்டாம், நீங்கள் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது இல்லையா. அவரை விட பெரிய தலைவர்கள் இல்லையா இவங்கெல்லாம். அப்போ ஒரு அவங்க கூட சேர்ந்து தானே பயணிக்கிற மாதிரி இருக்கும். கூட்டணியே வேண்டான்னா சொல்லி பிஜேபியோடு கூட்டணி வேணான்னு சொல்ல, பிஜேபியோடு தொடர்ச்சியாக நீங்கள் அதிமுக பயணித்தால் திமுகவுக்கு இப்போ 38 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் உறுப்பினர்கள் இருக்காங்க. 38 பேர் இப்போ வந்து கரண்டில் 38 எம்பிஸ் இருக்காங்க திமுகவுக்கு. இந்த 38 எம்பி எப்படி கிடைச்சாங்க? பிஜேபி எதிர்ப்பு தான். நீங்கள் ஜெயலலிதாவுக்கு 39 எம்பி எப்படி கிடைப்பாங்க? பிஜேபி எதிர்ப்பு தான். இப்போ அதே போல் டெல்லியில் பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால்தான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவான். அப்போ இது எடப்பாடி தெரியுமா தெரியாதா? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனாலும் எடப்பாடி வந்து பிஜேபியை எதிர்ப்பாரா? ஏன்னா இப்போ ஒருவேளை எடப்பாடி பிஜேபியை எதிர்த்தாருன்னா
இபிஎஸ்ஐ அவர்களை எடப்பாடி அவர்களை நகர்த்திவிட்டு ஓபிஎஸ் அந்த இடத்திற்கு கொண்டு வர மாட்டாங்களா பிஜேபி? இல்லை அது அது அதில் முதலே சொல்லிட்டேன். அதாவது திமுகவுடைய தலைவர் அல்ல மோடி, அதிமுக தலைவர் அல்ல மோடி. அதிமுக என்பது எம்ஜிஆருடைய தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போது அவர்கள் மோடியுடைய அரசியலை எதிர்த்து தான் ஜெயலலிதா மோடியா இந்த லேடியா என்ற புகழ்பெற்ற வாசகம்தான் நீங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அம்மாவுக்கு வெற்றி பெற்றது. இப்போ திமுகவுக்கு இருக்கிற 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கிக்கலாம்? நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 3-4 லட்சம் வாக்கு வங்கி வித்தியாசம். அதிமுக பிஜேபியோடு இருந்ததுனால 38 தோக்குது. ஓபிஎஸ் பையன் மட்டும் ஜெயிச்சார். அப்போது பிஜேபி அரசியலை பொறுத்தவரை ஓபிஎஸ்ஐ அதிமுகவுக்குள் சேர்த்து கொள்ளுகிற அளவுக்கு அதிமுகவும் பலவீனமாக இல்லை, எடப்பாடியும் பலவீனமாக இல்லை, ஓபிஎஸ்ஸும் பலமாக இல்லை, பிஜேபியும் பலமாக இல்லை. இந்த இப்போது இடைத்தேர்தலையே வந்து பிஜேபி இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியுமா, பிஜேபி சேர்த்துக்கொள்ளலாம், இது ஆய்வு வந்துருச்சு. பொது தேர்தல் வருகிற பொழுது இப்போ இதே அதிமுக தொண்டனுக்கும் இரண்டாம் கட்ட அதிமுக தலைவர்களுக்கும் பிஜேபி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் நமக்கு திமுகவுக்கு இணையாக நம்மளால் ஒரு 20 MP வெற்றி பெற முடியும். அதை பரீட்சித்து பார்க்கலாமே. என்ன அம்மா இருக்கும்போது பிஜேபி எதிர்த்தது, இப்போ பிஜேபி தயவே தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி ஆட்சி ஆதரவு தேவை இருந்தது, பிஜேபி கவுத்துருவான். ஆனால் இப்போ வந்து ஆட்சியே கையில் இல்லை. அப்போது கட்சியை வைத்திருந்தால் தான் ஆட்சியை கைப்பற்ற முடியுமே தவிர கட்சி ஆட்சியை வச்சுருந்தால் கட்சியை கைப்பற்ற முடியாது. கட்சி அடித்தள தொண்டர்கள் இவர்களை கட்டமைத்தால்தான் ஓபிஎஸ் இல்லை, சசிகலா இல்லை, தினகர் இல்லை, இப்போ கட்சி எட்டையில் வந்து சேர்ந்துருச்சு. இப்போது எடப்பாடியை பொறுத்தவரை ஒற்றை தலைமை பொதுக்குழு கூடி அவர் தான் நிரந்தர பூச்சியாளர்னு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. தேர்ந்தெடுத்த பிறகு எட்டையிலே வந்துருச்சு. அப்போது அதுக்கு பின்னாடி பிஜேபியினுடைய தயவு தேவையில்லை. பிஜேபி தயவு எப்போ தேவைன்னா ஆட்சியில் இருந்தபோது பிஜேபி தயவு தேவையே தவிர இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று டெல்லிக்கு அப்போது பிஜேபியோட கூட்டணி வச்சு ஒன்றுமே இல்லாமல் எம்பி எல்லாம் போகிறக்கு பிஜேபி இல்லாமல் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றா பிஜேபி பயப்படும் பயப்படாதா? பிஜேபி பயப்படும். இப்போ ஏன் திமுக பற்றி பிஜேபி பயப்படுது? 38 இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் பிஜேபிக்கு எதிர்க்கக்கூடிய வலு யார்கிட்ட இருக்குது? திமுக இருக்கு, 38 MP இருக்காங்க. அப்போ 38 MP இருந்ததுனால தான் பிஜேபி அடக்கி வாசிக்குது யார்கிட்ட? திமுகிட்ட. இப்போ அதே போல் ஒரு 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகம்? பிஜேபி சேர்ந்தால் ஓட்டு கிடைக்காது. எப்படி ஓட்டு கிடைக்காது? நீங்கள் இங்கே சிறுபான்மை மக்கள் ஓட்டு கிடைக்காது. அப்போது எடப்பாடி என்ன கணக்கு போடுவார்? பிஜேபியோடு இல்லாமல் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக இருந்தால் பிஜேபியோட பேரம் பேசலாம். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா 2024 தேர்தலுக்கு எடப்பாடியை நாடி தான் மத்திய அரசே வரும், பாஜகவே வரும்ன்ற மாதிரி இருக்கேன். இல்லை அதுதான் எதார்த்தம். ஏன்னா எம்பி ஜெயிச்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆக வேண்டிய தேவையில்லை. யார் பிரதமர் ஆகணும்? மோடி தான் பிரதமர் ஆகணும். அப்போது அதிமுக ஒரு 20 MP ஜெயிக்க வைப்பதற்கு என்ன வியூகம் தேவைப்படுதோ அதைத்தான் அதிமுக வகுக்கும், அதிமுக கட்சியை காப்பாற்றி கொள்வதற்கான முயற்சி செய்யும். ஆனால் இதில் எடப்பாடியோடு நீங்கள் முரண்பாடு வைத்து கொண்டால் யாருக்கு நட்டம்? எடப்பாடி நட்டம் இல்லை, யாருக்கு நட்டம்? பிஜேபிக்கு தான் நட்டம். அதனால் கூட்டணி வேண்டாங்க, நான் ஜெயித்த பிறகு உங்களுக்கு எதாவது ஆதரவு தர்றேன், இப்போ நீங்கள் விலகிங்க. எனக்கு வந்து இப்போ கட்சி ஆட்சி எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு இது திமுகவுக்கு எதிராக நான் வந்து ஒரு பிரமையை காமிக்கணும், அதனால் நான் பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகிறேன், அறிக்கை விட்டு மக்களை சந்தித்தா திமுகவுக்கு இணையாக முஸ்லீம் ஓட்டு சரிபாதியாக போகும்ல, கிறித்தவர்கள் ஓட்டு சரிபாதியாக போகும், தலித்து வாக்கு வங்கி சரிபாதியாக போகும். பிஜேபி இல்லைனால இங்கே இந்திய தமிழ்நாடு அரசியல் கேரள கர்நாடக அரசியல் போல இல்லை, பிஜேபிக்கு ஆதரவு நிலை தான் கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு நிலை தான். இந்த நிலையை தக்க வைத்து கொள்வதற்கு வாழப்பாடியும் வாழப்பாடிக்கு கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஒரு யூகம் வகுத்தால் அது அதிமுகவை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்துவதற்கான வழியாக இருக்கும் என்ற எளிய
வழிகூட தெரியாத நீங்கள் அப்பாவியெல்லாம் எடப்பாடி. அதனால் வர இருக்கிற தேர்தலில் இப்போ இந்த இடைத்தேர்தல் கொடுத்த வெற்றியினுடைய ஆலோசனைப்படி இந்த இடைக்கால இடைத்தேர்தல் கிடைச்ச ஆதரவு தொண்டனுடைய பலம் இதெல்லாம் வச்சு எதிர்காலத்தில் எடப்பாடி பிஜேபி கண்டிப்பாக எதிர்ப்பார், எதிர்ப்பதற்கு உண்டான சூழ்நிலை கண்டிப்பாக வரும் என்பது தான் யதார்த்த உண்மை. நீங்கள் சொல்கிறது போலயே எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியை வந்து வேண்டாம், நீங்கள் பொதுத்தேர்தல் நீங்கள் நில்லுங்க அப்படின்னா அப்போ பிஜேபி என்ன பண்ணும், என்ன மாதிரி முடிவு எடுக்கும்? எடப்பாடி அவர்கள் வந்து உங்களால் எனக்கு ஆகாது, என்னால் தான் உங்களுக்கு வேலை ஆகும் அப்படின்ற படி சொன்னார்னா நீ அவங்க தனியாக நிற்பாங்களா பிஜேபிங்க? வேறு வழி பிஜேபி தனியாக நிற்பதை தவிர ஒரு வழியே இல்லை. ஏன்னா வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு நான் ஒரு 20 MP வேணும்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரேன். எப்போ பின்னாடி அந்த மாதிரி சில பேரங்கள் நடக்கும். இப்போ வந்து உங்களோட சேர்ந்தால் நான் வெற்றி பெற முடியாது. இல்லை அப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எடப்பாடிக்கு கேட்கல. இப்படி ஒரு 20 MP சீட்டு தேவைப்படுற அளவுக்கு காங்கிரஸ் வலிமையாக இருக்கா? காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா? இல்லை இப்போ பத்து வருட காலமாக பிஜேபி தொடர்ச்சி ஆட்சியில் இருந்துருச்சு. இதற்கு பிறகு மக்கள் பிஜேபியை முழுமையாக ஆதரிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. மாநில கட்சிகள் வந்து இப்போ அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பல தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 மாநிலங்களில் பிஜேபி எதிர்ப்பு மனநிலை தான் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், இப்படி டெல்லி, பஞ்சாப், கோவா, இப்படி ஒரு 15 மாநிலங்களில், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் மாநில கட்சிக்கு தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது. 15 மாநிலங்களில் தான் பிஜேபி வலுவாக இருக்குது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மாநிலங்களில் பிஜேபி வலுவாக இருக்குது, 10 மாநிலங்களில் கூட்டணி வலுவாக இருக்குது. அப்போது இந்த வெற்றி என்பது பிஜேபிக்கு ஒரு பெரிய அசுரபலம் சொல்ல முடியாது. அசுரபலம்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ இந்த நாகாலாந்து திரிபுரா அந்த வெற்றி வந்து நாகாலாந்து திரிபுரா வெற்றியை விட நீங்கள் மற்ற மக்கள் அடர்த்தியாக வாழுகிற மாநிலங்களில் பிஜேபிக்கு நீங்கள் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. இல்லை இப்போ நாகாலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி அது. ஏன்னா காங்கிரஸ் வந்து அங்கே 0 டெபாசிட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. திரிபுராவிலையும் வந்து பார்த்திங்கன்னா 33 தொகுதியில் அவங்க பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னமும் பல பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் வலுவில்லாத காரணத்தினால பொதுமக்கள் என்ன சொன்னால் காங்கிரஸ் அந்தளவுக்கு வலுவாக இல்லை, அதனால் பாஜகவே மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த அந்த முதல்வரோட பிறந்தநாள் கூட்டத்தில் கூட பிரதமர் யாருன்றதை அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், முதல்ல நம்ம வந்து பாஜகவை வீழ்த்துறதுக்காக நம்மலாம் ஒன்று கூடுவோம் அப்படின்றாங்க. அப்போ பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கிறது எதுவும் பிரச்சனையா? இல்லை பிரதமர் வேட்பாளர் இல்லையா? ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறது தான் முனைப்பாக ஸ்டாலின் அவர்களும் இருக்கார். ஆனால் முதல்ல இவர் சொல்லும்போது பிரதமர் வேட்பாளர் அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம வந்து முதல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வியூகன்றதை அமைப்போன்றார். அதனால தான் கேட்குறேன். இல்லை அந்த பார்வையே தப்பான பார்வை. பிரதமர் வேட்பாளர் நீங்கள் பிஜேபியில் மோடின்னு காமிக்கிறாங்க, காங்கிரஸில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு நீங்கள் அறிவிக்காத வரை இந்த கூட்டணி வெற்றி பெறுவது மிக கடினம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியில் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இப்படி பல தலைவர்களை முன்னிறுத்தி தான் அகில இந்திய அரசியல் நடந்தது. ஆனால் இப்போ அரசியல் முழுக்க ராகுல் குடும்பம் அரசியலேருந்து முழுமையாக வெளியேறுகிற மனநிலையில் இருக்குது. நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக போட்டாங்க, சோனியா ஓய்வு வர்றன்னு சொல்லிடுச்சு, நீங்கள் ராகுல் காந்தி நீங்கள் அரசியலில் வந்து நடைபயணம் போகிறாரே தவிர இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கணும். அப்படி ஏற்றா நீங்கள் மோடியோட இணைய அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை காங்கிரஸ் தவற விட்டு விட்டது. இருந்தாலும் இரண்டாம் கட்டமாக பார்க்குற பொழுது 15 மாநிலங்களில் நீங்கள் 30 மாநிலங்களில் 15 பிஜேபிக்கு எதிராக இருக்குது. அப்போது முழுமையாக கடந்த முறை வந்த 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் மொத்தமாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள்
கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே இதே நிலைமை தான். இப்போது நிலைமை இன்னும் பலவீனப்பட்டிருக்கே தவிர நிலைமை இன்னும் பலமாக வரல. மோடிக்கு பிஜேபிக்கு ஆதரவு தளம் என்பது பலவீனப்பட்டு கொண்டே போகுதே தவிர, நீங்கள் கௌதம் அதானி மேட்டர்லாம் இப்போ பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க, ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிகிட்ருக்கு, செபி என்ன பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் ஷேர் மார்க்கெட் கண்காணிக்கக்கூடிய அந்த அமைப்பு செபி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேள்வி வருது. அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருது. ரெண்டாவது பொருளாதார பலவீனம் பிஜேபி அரசாங்கத்தில், இது வந்து நடுத்தர மக்களுடைய வாக்கு வங்கி பலவீனமாக வருது. அப்போது இது இதுக்கு இரண்டாம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு மாநில கட்சிகள் வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்குது. அப்போ பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிரான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று விட்டால், அப்போது இந்த கூட்டணி கட்சிகள் தான் யார் பிரதமர் என்ற வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறிடும். பிஜேபியை பொறுத்தவரை கடந்த 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதை போல 5 வருஷ காலம் வந்து அவ்வளவு பலமாக இல்லை பிஜேபியுடைய அரசியல். எப்படி இருக்குது, நீங்கள் பலவீனமாக தான் இருக்கு. அப்போது நீங்கள் எப்போவும் மக்கள் 10 வருஷமாக எந்த கட்சியும் ஆட்சியில் வச்சு தான் வரலாறே இல்லை. நீங்கள் காங்கிரஸ் இருக்கும், அப்புறம் வேறு கட்சி வரும், அப்புறம் மறுபடியும் பிஜேபி வரும், இப்படி தான் வந்திருக்கு. 91 ராஜீவ் மரணம் காங்கிரஸ் ஆட்சியில் அமைத்தது. அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் காணாமல் போச்சு. அப்புறம் அடுத்து நீங்கள் ஐக்கிய குஜராத் கூட்டணி, தேவகவுடா, இப்படி பல பேர் வந்தாங்க. வந்த பிறகு மீண்டும் வாஜ்பாய் வந்தார். வாஜ்பாய் போன பிறகு மீண்டும் காங்கிரஸ் 10 வருஷம் வந்தது. இப்போ மோடி வந்திருக்கார். 10 வருஷத்துக்கு மேலே இந்திய அரசியலில் யாரையும் பிரதமர் வேட்பாளராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இதுதான் கடந்த கால அனுபவம். ஆனால் இப்போ நிலைமை வந்து பலவீனமாக இருக்குது, சீரியஸாக இருக்குது. மோடி ஆகா ஓகோன் தலைவர்லாம் நீங்கள் சொல்லுகிற மாதிரி இல்லை. அதனால் இந்த மக்கள் மோடிக்கு வாக்களிக்காமல் மாநில கட்சிக்கு வாக்களிக்கிற போது பிஜேபியுடைய நிலைமை பலவீனமாக போகும். இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று, திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இவிகேஎஸ் இளங்கோன் வெற்றி பெற்றிருக்காரு. இரண்டாவது இடம் பெற்றது எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்களுக்கு இது ஒரு வெற்றின்னு சொல்லலாமா? இல்லை, சரியான வெற்றி. நீங்கள் ஆளுங்கட்சியுடைய அசுர பலம், ஆளுங்கட்சியினுடைய அசுர பலம், அசுர பலத்தை எதிர்த்து ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடரில் எடப்பாடி. திமுகவை பொறுத்தவரை அது ஒரு பெரிய குடும்ப கட்சி. காங்கிரஸ் வேட்பாளருக்கு அங்கே வந்து அவர் குடும்ப மரியாதை இருக்குது. பெரியாருடைய பேரன், சம்பத்து பையன், மண்ணின் மைந்தன், இப்படியான ஒரு மரியாதை இருக்குது. இரண்டையும் எதிர்த்து எடப்பாடி டெபாசிட் வாங்கியிருக்காருன்னா எப்படி? ஏன்னா எடப்பாடி ஒரு பெரிய லீடர் அல்ல. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு சாதாரண ஒரு அமைச்சர், 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு முதலமைச்சர். ஆனால் அண்ணாதிமுகவை தன்னுடைய தலைமையில் நீங்கள் வெற்றி பெற வைத்து பல வியூகம், நீங்கள் ஒரு 15 நாள் அங்கேயே தங்கியிருந்தார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ஒரு 3 நாள் சுற்றுப்பயணம் வரும், அப்புறம் சென்னை வந்துடும். ஒரு கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு 15 நாள் உட்காந்து அத்தனை தேர்தல் வியூகங்களையும் வகுத்து நீங்கள் டெபாசிட் வாங்கி நீங்கள் எதிரிகளை பூரா ஒழிச்சு நீங்கள் ஓபிஎஸ்ஸு, சசிகலா, தினகரன் எல்லாத்தையும் ஒழிச்சு பிஜேபியும் கட்டுப்படுத்தி வெற்றி பெற்றிருக்காருனா, அந்த வெற்றி உண்மையாகவே எடப்பாடிக்கு கிடைத்த வெற்றி. சுருக்கமாக இப்படி சொல்லலாம் சார், ஈரோடு தேர்தலில் வெற்றி எடப்பாடிக்கே, அதுதான் உண்மை. நீ ஆளுங்கட்சி அசுர பலத்தில் இருக்குது, அது வெற்றி பெறத்தான் செய்யும், இளங்கோவை வெற்றி பெறத்தான் செய்வார். ஆனால் கள முனையில் பல வியூகங்களை வகுத்து அங்கேயே உட்கார்ந்து பல எதிரிகளை அங்கேயே உள்கட்சி எதிரிகளையே, இப்போ ஓபிஎஸ் ஒரு வேட்பாளர், டிடிவி ஒரு வேட்பாளர் போட்டிருந்தா ஒரு 5000 ஓட்டு குறைஞ்சிருக்குமா, டெபாசிட் போயிருக்குமா, அதெல்லாம் நீங்கள் ஒழிக்கிறார் பாருங்கள். அதெல்லாம் சரி பண்ணி ஓபிஎஸ் தொகுதிக்குள்ளேயே வரல, தினகரன் தொகுதிக்குள்ளேயே வரல. அப்போது இதுதான் எடப்பாடியினுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு முழு வெற்றி. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தந்து உங்களோட நேரத்தை நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்கு ரெட்ரோலுக்ஸ் சார்பாக நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.